அனைவருக்கும் வணக்கம். இந்த போர்வில் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மங்களம் டு பல்லடம் அந்த ரோட்டில் தான் ஒரு விவசாய தோட்டத்துக்காக நம்ம போர்வில் அமைச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஏரியாவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏரியா தான். மேக்ஸிமம் நம்ம வந்து அதிகமாக வந்து மோதுறது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ஏரியா தான் இப்போ நம்ம தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். நம்ம இந்த போர்வில் அமைச்சிட்டு நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் ஒரு 100 அடியிலிருந்தே உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஆனால் வந்து 900 அடியில் வரைக்கும் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதேமாதிரி இந்த போர்வில் வந்து அமைச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 அடியிலே லைட்டாக ஒரு கசி வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 அடியில் ஒரு 1 இன்ச் தண்ணிக்கிட்ட வந்துருச்சுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மட்டமாக வந்து ஆடாகி ஒரு 100 அடிக்கு ஒரு மட்டம் வந்து இந்த போர்வெல்லில் தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு சின்ன சின்ன கசிவாக. ஸோ நம்ம வைக்கிற பாயிண்ட்டும் அப்படி தாங்க. நம்ம வைக்கிற பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ கிரிட்டிக்கல் ஏரியாவாக இருந்தாலும் ஒரு 100 அடியிலிருந்தே நமக்கு 100-150 அடியிலிருந்தே உங்களுக்கு ஒவ்வொரு லேயராக மாற மாற ஒவ்வொரு லேயர்லேயும் நமக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் அமைச்சு கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் அமைச்சிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே அவங்க வந்து 820 அடி ஓட்டியிருந்தாங்க. ஸோ 2.5 இன்ச் பக்கமாக தண்ணி ஃப்ளோ கிடச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. பட் நைட் டைமில் ஓட்டினதுனால நம்ம அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை. அவங்க அடுத்த நாள் காலையில் தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. வீடியோவும் அனுப்பியிருந்தாங்க. ஏதோ சம்டைம் ஒரு டைமில் எடுத்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதே கான்செப்ட் தாங்க. நம்ம எங்கே பாயிண்ட்டு வச்சாலும் எவ்வளோ ட்ரை ஏரியாவாக இருந்தாலும் எவ்வளோ வந்து பெல்ட்டு வந்து ஒரே பெல்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரே பெல்ட்டில் எந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு பார்த்து எந்த இடத்துல ஃபார்மேஷன் வந்து அடிக்கடி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம வந்து அமைச்சு கொடுத்துட்டு வரோம். அந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான மெத்தடாக தான் நமக்கு வந்து இது வரைக்கும் சக்ஸஸ் ரேட்டிங் கொடுத்துட்ருக்கு. அதே போல் தான் நம்ம ஒவ்வொரு தோட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் எங்கே அதிகபட்சமாக நீரோட்டம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாறு போல் தான் நம்ம வந்து அங்கே பாயிண்ட் வச்சு கொடுக்குறோம். ஸோ எந்த ஏரியாவில் இது ஒரு நல்ல கிரிட்டிக்கல் ஏரியாவில் நல்ல ஒரு பாயிண்ட் அமைச்சு கொடுத்ததுனால இன்னுமே வந்து என்குயரி வந்து அந்த ஏரியாவில் எனக்கு நிறையா இருக்குது. இதே மாதிரி தான் நானும் ஒவ்வொரு தோட்டமும் நம்ம தோட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பாயிண்ட் வச்சு அமைச்சு கொடுக்குறோம். நல்ல தண்ணியும் எடுத்து கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரீச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க தண்ணி இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு நம்ம உதவி பண்ணுறதுக்கும் நல்லதாக இருக்கும். நன்றி.